சேலத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த ஒருத்தரை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வாழ்கிற மக்கள் சேலத்தின் காவல் தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. யாருப்பா அது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா வெண்ணங்குடி முனியப்பன் சுவாமி. ஆமாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலை பற்றியும் அதனுடைய வரலாறுகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் தான் பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழியதிலின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். சரிப்பா, இந்த வெண்ணமுடி முனியப்பன் கோயில் சேலத்தில் எங்கப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா தம்பி நீ வெளியூரா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்றது சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க இந்த கோயில் வந்து எக்ஸாக்டா சேலத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம NH7 இருக்கு பாத்தீங்களா, சேலம் டு பெங்களூர் போற ஹைவே, அந்த ஹைவேல ஜாகீர் அம்மா பாளையம் அப்படின்ற ஊரை தான் பாத்தீங்கன்னா இந்த கோயில் இந்த NH7 மேலேயே பைபாஸ் மேலேயே ஒட்டியே இருக்கு. சரி, நீங்க ஒருவேளை ஊருக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு அந்த இடத்துல நின்று இந்த இடத்துல தானே அந்த பையன் ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு நீங்க தேடுவீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருப்பதற்கான அடையாளம், எந்த ஒரு அடையாளமுமே இருக்காது. கோயில் அப்படின்னு சொன்னோடனே பெருசு பெருசாக வந்து இந்த ராஜகோபுரங்கள், அப்புறம் இந்த மதில் சுவர்கள், பெரிய பெரிய தூணு, கற்கோயில்கள், இது மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லைனாலும் கூட இந்த கோயில் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சீட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வெண்ணங்குடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடி பந்தல் மேலே படர்ந்திருக்கும், அதுக்கு கீழே தான் வந்து ரொம்ப கம்பீரமாக இந்த வெண்ணங்குடி முனியப்பன் சாமி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார். இந்த கோயில் வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சரிப்பா, இந்த கோயில் வந்து எப்போ கட்டப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து மன்னர்கள் காலத்திலையோ இல்லை மன்னர்களாலோ வந்து கட்டப்படலை. இந்த கோயில் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களால், சாதாரண குடிமக்களால் வந்து கட்டப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த கோயிலினுடைய பழமை, எவ்வளோ ஆண்டுகள் பழமையான கோயில் பா இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதாவது இதுக்கு வந்து என்ன பதில்னா, இந்த கோயில் வந்து எக்ஸாக்டாக எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற தகவல்கள் வந்து துல்லியமாகவோ தெளிவாகவோ நம்ம தேடின வரிகளும் கிடைக்கல. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டதும் கேட்டாலும் கூட அவங்களுக்கும் சரியாக அது தெரியல. தோராயமாக தான் சொல்கிறாங்க, ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா தம்பி, இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, மிக முக்கியமான ஒரு சிறப்பு நம்ம வெண்ணமுடி முனியப்பன் கோயிலுக்கு இருக்குது. என்னப்பா அது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் திறந்திருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து ஒரு லாரி வந்து பாரம் எத்திட்டு வெளியில் அதாவது நார்த் சைடு போகிறதாக இருந்தாலும் சரி, இல்லை சேலத்தை தாண்டி ஒரு வண்டி வந்து நார்த் சைடு போகுது NH7 பெங்களூர் நோக்கி அப்படின்னாலும், கண்டிப்பாக வந்து அந்த லாரிலாம் வந்து இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலில் வந்து நிற்காமையோ இல்லை பூஜை போடாமையோ போனதாக சரித்தரமே இல்லைங்க. எல்லா வண்டியுமே இங்கே நிறுத்தி பூஜை போட்டுக்கிட்டு தான் போவாங்க. ஏன்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த வெண்ணங்குடி முனியப்பனை வந்து இவர் வந்து ஒரு தைரியத்தின் அடையாளமாக வந்து பார்க்குறாங்க. இவர் வந்து ஒரு தைரியமான வீரன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவரை வணங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பயணம் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம வழிபட்டு இவரை சாமி கும்பிட்டு போனோம் அப்படின்னா, இந்த வெண்ணங்குடி முனியப்பனே வந்து நம்ம கூட காவலுக்கு வரதாகவும் வந்து இந்த லாரி ஓட்டுநர்கள்லாம் நம்புகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 1 மணிக்கு போனாலும் சரி இல்லை 2 மணிக்கு 3 மணிக்கு எப்போ போனாலும் சரி, அந்த NH7 அந்த ஜாகீர் அம்மாபாளையம் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வண்டி நின்றுக்கிட்டே தான் இருக்கும், பூஜை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இல்லை நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னாலும் பாருங்கள், அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து டயரில் ஏற்றி நசுக்கிட்டு போனேன், எக்கச்சக்கமான எலுமிச்சம்பழம் அந்த கோயிலை சுற்றி கிடக்கும். அவ்வளோ வண்டிகள் நாள்தோறும் 24 மணி நேரம் பூஜை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில். சரிப்பா, இந்த கோயிலுக்கு வேறு ஏதாவது சிறப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது சேலத்தில் வந்து எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட சேல மக்கள் வந்து அன்போடையும் பாசத்தோடையும் வந்து இவர் தான் வந்து சேலத்தினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இரவு நேரத்தில் வந்து இவர் சேலம் மாநகரம் அந்த சிட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் வந்து காவல் காத்து காத்துக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க மக்கள். அதனால தான் இவரை வந்து சேலத்தினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க.
சரிப்பா, இதை வந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஆன்மீகத்தை பற்றி அவ்வளோவெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகும்போது வந்து கோயிலுக்கு முன்னாடியே வந்து கோயிலில் பெருசாக எதுவுமே இருக்காது, இருந்தாலும் ஒரு போர்டு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வண்டிக்கு பூஜை பண்ணணுமா எவ்வளோ டோக்கனு, சின்ன வண்டிக்கு பூஜை பண்ணணுமா எவ்வளோ டோக்கனு, அவ்வளோங்க. அதாவது நீங்கள் ஒரு பொங்க வைக்கணுமா, நீங்கள் பெருசாக வைக்கிறீங்களா எவ்வளோ டோக்கனு, சின்ன பொங்கலாக வைக்கிறீங்களா எவ்வளோ டோக்கனு, அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டோக்கனு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, என் ஊர், என் மண்ணு, ஏன் சாமி, நான் சாமி கும்பிட்றேன், காசு கொடுத்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு அவர் என்ன கடவுளா இல்லை காட்சி பொருளா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு கோபம் வருது. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக அப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேலத்தை பற்றியோ அதை தாண்டி வேற எதை பற்றியா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வீடியோவை கொடுக்க நாங்கள் ரொம்பவே ஆவலாக இருக்கும், நானும் எங்கள் டீமும். இப்போ அங்கிட்டிருந்து கிளம்புறது நான் சுதீஷ், டாட்டா, பை பாய்.